திண்டுக்கல்லில் ஏற்கனவே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாலகிருஷ்ணபுரம் மேம்பாலத்தை மீண்டும் புதிதாக திறப்பதாக கூறி விளம்பர அரசின் அமைச்சர்கள் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணபுரத்தில் 61.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை 6 மாதமாக 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்ற விடிய அரசின் அமைச்சர்கள் ஏவா வேலு, ஐ பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் புதிதாக பாலத்தை திறப்பது போன்று அந்த பாலத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனை கண்ட பொதுமக்கள் விடிய அரசின் விளம்பர தாகத்தை கண்டு சிரித்து கொண்டே சென்றனர். மேலும் அமைச்சர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் ஏவா வேலு தனக்கு தொண்டை சரியில்லை என கூறி நழுவி சென்றார். இச்சம்பவம் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. பயிற்சிதானே